வணக்கம் நண்பர்களே. போன வாரம் வந்து போன இதில் வந்து நாகம் 11 முத பாட வரிசை பார்த்துருப்பீங்க, பயிற்சி பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். பயிற்சி பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணலன்னா பண்ணுங்கள். இப்போ வந்து படை வச்சு பார்த்தோம் இல்லையா, படை வச்சு வந்து ஏர் படை வச்சு இறங்கு படை வச்சு அப்புறம் 11 டேரக்ஷன் படை வச்சு பார்த்தோம் இல்லையா. இதே வந்து இன்னொரு ஒரு படை வச்சு ஒன்று இருக்குது சரிங்களா, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு பேர் வந்து தடை அடி. ஃபுல்லாக வந்து சுற்றி தடையடி அந்த படை வச்சு வந்து ஏறு அடித்து வீசுறது தான். இது வந்து தடுத்து அடிக்கிறது. ஓகே, நிற்கிறோம், அப்படி வரும் ஒத்து பாருங்க. இது தடுத்து அப்படி அடிக்கணும், இது தடுத்து அப்படி போகணும். 1 2 அடி, 1 2 அடி, 1 2 அடி, 1 2 3 அடி வரணும். இதை பாருங்க, 1 2 இது தடை. இப்போ இங்கே போச்சா கம்பு, இங்கேருந்து தடை. 1 2 3 அப்படி வருதா, அப்படி இந்த பக்கம் போகிறோம். 1 2 அப்படி மடிச்சு அடிக்கிறோம் பாருங்கள், தடுக்கிறோம், கம்பு கொண்டு வந்து தடை அடிக்கிறோம். ஓகே, அப்படி இருக்கு பாருங்கள், தடுக்கிறோம், இது தடுக்கிறோம், இது பிளாக். ஓகே, இது பிளாக் பண்ணி அப்படியே மடித்து அடி விட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபைட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. தடுத்தோடனே அப்படியே அடிக்கிறதுலாம் ஃபைட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, தடையும் அடி ஒரே சேர்ந்து டப் டப் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு படைவீச்சுடைய ஒரு அங்கம். ஓகே, இதை நான் ஒரு சுற்றி பண்ணுறேன் பாருங்கள். நிற்கிறோம், அப்படி வீச்சு வீசுகிறோம், அப்படி வரும். 1 அப்படி இந்த பக்கம், 2 அப்படி வரும், அது இந்த பக்கம், 3 அப்படி இங்கே, 4 இங்கே வரும். பிளாக் அட்டாக், அடி தடை, அடி அடி. இது ஒரு பாடம் சரிங்களா, தடையும் அடியும் ஒரே சேர்ந்து தடுத்தோன்னு அப்படியே விட்டுருவோம். நம்ம இங்கே வீசி தடுக்கிறோம், தடுத்து அடி விட்டு அடி கொண்டு வரும் பின்னாடி. இதுமாதிரி ஒரு பாடம் வருது நல்லா பாருங்க. கொண்டு வந்து வீட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து மேல் வச்சு மாரி கொண்டு வரும், கொண்டு வந்து இங்கே பாருங்கள். 1 2 அடி வைப்பாங்க, இது பிளாக், அட்டாக் அட்டாக், தடை 1 2 தடுத்து அடித்து அடிக்க சொல்வார். ஓகே, 1 2 அடி போதும். இதையும் பார்த்துருக்கீங்க, வீட்டில் பயிற்சி பண்ணிப்பாங்க. அடுத்தது 2 பாட்டோட நாகம் 11 2 பாட வரிசை. இது மட்டும் நீங்கள் பார்க்க ஃபுல்லாக பேசிக்ஸ், அடிப்படை பாட வரிசை. இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுக்குள்ள அட்வான்ஸ் பாட வரிசை பார்க்கணும் சரிங்களா. இதை வந்து வீட்டில் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் நீங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பண்ணு. அப்போ எனக்கு சரியும் உங்களுடைய வார்த்தைகள் இருந்தும் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.